ஆளை வச்சுதான் அடிக்க முடியும். ஒரு ஆம்பளை நினைச்சா ஆயுஸ் பூரா துடிக்க வைக்க முடியும். மைண்ட் இட். அநியாயமா பிடிச்சு உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க சார். அவனை உடனே விடுதலை பண்ண சொல்லுங்க சார். தயவு செஞ்சு எங்க ஃப்ரெண்ட விடுதலை பண்ணுங்க சார். முடியாது, போடா. போக மாட்டோம். என்ன கலட்டா? இன்ஸ்பெக்டர் சார், ராஜு ஒரு அப்பாவி,
ஒரு பொண்ணு பேச்ச கேட்டுட்டு அநியாயமா அவனை உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா சார்? போடா வெளிய. இப்ப அவனை வெளியே விட போறீங்களா இல்லையா? முடியாது, போங்கடா. என்ன வேணும்? அம்மா, நாங்க யாரு? எங்களுக்கு என்ன வேணும்னு விசாரிக்கிறது முக்கியம் இல்ல. எங்க ஃப்ரெண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சு வச்சிருக்காங்க, அவனை உடனே ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது சட்டம், அதுக்கு இந்த அரண்மனை என்ன செய்ய முடியும்? சட்டப்படி நடந்திருந்தா விதிப்படி நடக்கட்டும்னு விட்டுருப்போம். அந்த சட்டத்தையே ஆட்டி படைக்கிறது உங்க அரண்மனை அதிகாரம். இன்னைக்கு எங்க ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறான்னா அதுக்கு ஒரே காரணம் உங்க சுவாதி. இங்க என்ன கலாட்டா? செய்யறதையும் செஞ்சுட்டு இப்ப தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? எங்க ராஜு போலீஸ் சித்திரவதையில புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்கான், ப்ளீஸ் நீங்க வந்து காப்பாத்துங்க. மனிதனை காப்பாத்துனா அது மனிதாபிமானம், ஆனா உங்க ஃப்ரெண்டு ஒரு மிருகம், அந்த மிருகம் அடிப்பட்டாதா அடங்கும். அம்மா, தயவு பண்ணி நீங்களாவது எங்க ஃப்ரெண்ட் ராஜுவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உடனே ரிலீஸ் பண்ண சொல்லுங்கம்மா. கொஞ்சம் இருங்க சுவாதி. திருடனா இருந்தாலும் திருந்த சந்தர்ப்பம் கொடுக்கணும். அவன் தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிக்கிறதாமா நல்லது. உடனே ரிலீஸ் பண்ண ஏற்பாடு பண்ணுமா? ஓகே. குட் மார்னிங் மேடம். மார்னிங். எங்க இவ்வளவு தூரம்? ஒரு இடியட்ட அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவனை ரிலீஸ் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். அதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டாமே, போன் பண்ணி மெசேஜ் கொடுத்துருக்கலாமே. நான் அந்த பைத்தியத்தை ரிலீஸ் பண்றதுக்கு மட்டும் வரல, அவனை வார்ன் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். அவன் இனிமே உங்க அரண்மனை நிழல கூட தொட மாட்டான், அந்த அளவுக்கு அவன் முதுகு தோலை உரிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். 302. எஸ் சார். அந்த ரெண்டாம் நம்பர் லாக்அப்ல இருக்கானே அவனை எழுத்துட்டு வா. ஓகே சார். நான் நினைச்சா இந்த உலகத்துல எது வேணாலும் நடக்கும். என்கிட்ட மோதன நீ இருக்கிற இடம் தெரியாம போயிடுவேன். மைண்ட் இட். ராஜு, ராஜு, உனக்கு ஒண்ணும் ஆகலையாப்பா? ஒரு பொட்டச்சு வச்சு கட்டுக்கிட்டு இப்படி போட்டு அடிச்சுட்டானுங்களே. ராஜு, உன்னால எதையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. அதுக்கு உன்னுடைய வீரமும் விவேகமும் மட்டும் பத்தாதடா, கூடவே நிதானமும் இருந்தாதான் இந்த உலகத்துல நீ நினைச்சதை சாதிக்க முடியும். டேய், அதுக்காக நியாயம் தர்மத்தெல்லாம் விட்டுட்டு என்ன பணத்துக்காக கட்டி போட்டு அடிச்சானே, அவனை சும்மா விட சொல்றியா? உன்னோட உணர்ச்சி எனக்கு புரியுதுடா, அது அந்த அடக்குமுறை அதிகார வர்க்கத்துக்கு புரிய மாட்டேங்குதே. ராஜு, நீ அந்த அரண்மனை பொண்ணோட மோதனதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனையே, இனிமே அவ பக்கமே நீ போக வேண்டாம்டா. டேய், வாய மூடுறா, அவன் அள்ளி அணியால அரிசிட பரம்பரையா? நான் அவளை பாத்துடுறேன். வேண்டாம்டா ராஜு, பிளீஸ். நோ, என் உடம்புல பட்ட ஒவ்வொரு அடியும் அவன் உடம்புல படணும். அந்த வேதனை நினைச்சு அவ புழுவா துடிக்கணும். அது வரைக்கும் நான் அவளை சும்மா விட மாட்டேன். இதான் உன் முடிவா? எஸ். அப்ப எங்க முடிவை நீ தெரிஞ்சுக்க. இந்த நண்பர்களை நீ மறந்துடு. டேய், என்னடா சொல்ற? ராஜு, இந்த நண்பர்களை விட அந்த அகங்காரியோட மோதறது தான் உனக்கு பிடிக்கும்னா நீ எங்களை மறக்கிறத தவிர வேற வழி இல்லை. வாங்கடா போலாம். டேய்,
நில்ரா, எனக்கு இந்த உலகத்துல தாய்க்கு அப்புறம் நண்பர்கள் தான் முக்கியம். இனிமே அந்த திமிர் பிடிச்ச பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆனா பேட்டா மட்டும் கேட்க தெரியுது இல்ல. இங்க பார், ஸ்பேனரை கையில வச்சுக்கிட்டு இருந்தா வேலை பார்க்கற மாதிரி தான் தெரியும். ஆனா ஒழுங்கா உண்மையா வேலை பார்க்கணும். என்னம்மா கோளாறு? திறந்து பாருங்க, கோளாறு என்னன்னு தெரியும். திறக்கறதெல்லாம் என் அசிஸ்டன்ட்டுங்க தான், நான் ஒள்ளி இறங்கி வேலை செய்யறது தான். இதுக்கு முன்னாடி வண்டி எங்கம்மா விட்ட? ஒர்க் ஷாப்ல தான். ஏதோ லாண்டில விட்ட மாதிரி தீஞ்ச வாசனை அடிக்குதே, என்னடா ஆச்சு? மச்சா, பேட்டரி வைக்கு, டயர் வைக்கு, எல்லாமே வீக்கா இருக்கு. வண்டிய ஓட்ட ஓட்ட வீக்காகத்தான் செய்யும். ரேடியேட்டர் ஒழுகுதுங்க? ரேடியேட்டர் ஒழுகுதா? அம்மா, இங்க பார்மா எல்லாமே ஒழுகுது. வண்டியில நிறைய ஜாமான் போட வேண்டியிருக்கு. நாங்க ஜாமான் போட்டு வைக்கிறோம். நீ உன் அட்ரஸ் சொல்லிட்டு போ. என்ன தெரியல, கவுண்டர் பொண்ணு. சின்ன கவுண்டரா பெரிய கவுண்டரா? கவுண்டர் பொண்ணா கொக்கா இல்ல வாழைப்பழ கவுண்டரா? ஏன்டா கவுண்டர் பொண்ணா குழப்பறீங்க? எந்த கவுண்டருமா? சுந்தர கவுண்டர். சுந்தர கவுண்டரா? விலாசம்? சுந்தர கவுண்டர் வீதி நம்பர் 5. ஓஹோ, சரி. இனிமே நீ வண்டி இங்க எடுத்துட்டு வர தேவையில்லை. நான் வீட்டுக்கு வந்தே வேலை செய்யறேன். ஒழுங்கா வீடு போய் சேரு, வாங்கடா. சுவாதி, என்னமாச்சு? ஏன் ஒரு மாதிரி வர? எதுக்குமே கலங்காத நீ இன்னைக்கு கலங்கி போய் வந்து நிக்கிறியே, என்ன காரணம்? பணம், அந்தஸ்து, அதிகாரத்தை மட்டுமே பார்த்து பழகினா மனிதாபிமானம்னா என்னன்னு இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டாயா? என்னம்மா சொல்ற? ஒருத்தர் என்னை பார்த்து காதலிக்கிறேன்னு சொன்னதுக்காக நம்ம செக்யூரிட்டி வச்சு அடிச்ச, அத்துமீறி என் பர்சனல் ரூம்குள்ள நுழைஞ்சதுக்காக போலீஸ் வச்சு அடிச்ச. அப்படி என்னால பாதிக்கப்பட்டவன், என் கார் ஆக்சிடென்ட் ஆன உடனே அவன் காட்டின பறிவு என்னை கலங்க வச்சிருச்சாயா? சுவாதி, மாளிகையிலே வாழ்ந்து பழகிட்ட உனக்கு மனசோட ஆழம் தெரியாம போச்சு. அவன் உன்கிட்ட முரட்டுத்தனமா நடந்திருக்கலாம், ஆனா நல்லவன், அதனாலதான் உனக்கு ஆபத்துன்னு வந்த உடனே அவன் உன்னை காப்பாத்திருக்கான். இனிமே நீ அவனை எதிரியா நினைக்காத, ரெஸ்ட் எடுத்துக்கோ.